அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கணக்கு பாடம் இப்போ நம்ம படிக்க போகிறோம். சார் வந்து ஒரு பாட்டு சொல்லித்தரேன், அந்த பாட்டை நீங்கள் கவனமாக கேட்கணும், கேட்டுட்டு நீங்களும் பாடணும். முதல் சொல்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்கணும், அதுக்கடுத்து நீங்கள் பாடணும். கனச்சதுரம் முப்பரிமாணமாகுமே, கனச்செவகம் முப்பரிமாணமாகுமே, உருளை கூம்பு யாவும் முப்பரிமாணமாகும் என்று அறிந்து நாமும் கணக்கினையே கற்றிடுவோம். கனச்சதுரம் முப்பரிமாணமாகுமே, கனச்செவகம் முப்பரிமாணமாகுமே. இப்போ இந்த பாட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்கள் என்னோட சேர்ந்து பாடணும். ரெடியா இருக்கீங்களா? பாடுங்க. கனச்சதுரம் முப்பரிமாணமாகுமே, கனச்செவகம் முப்பரிமாணமாகுமே, கூம்பு உருளையாவும் முப்பரிமாணமாகும், முப்பரிமாணம் கற்று நாமும் விளங்குவோம். இப்போ இந்த பாடலிருந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த பாடலில் என்னென்ன பொருள்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனச்சதுரம் சொல்கிறோம், கனச்செவகம் சொல்கிறோம், உருளை சொல்கிறோம், கூம்பு சொல்கிறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா முப்பரிமாண வடிவங்கள். இதை வந்து நான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். புதிய கருத்தாக இருந்தாலும் நீங்கள் இதை நீங்கள் கற்றுக்கிறணும். எப்படி கற்றுக்கிறணும்னா, இன்னொரு செயல்பாடு ஒன்று வச்சுருக்கேன் சார், உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் அதெல்லாம் கவனமாக பார்க்கணும். இதில் வந்து சிலது நீங்கள் பார்த்துருக்கலாம், சிலது பார்க்காம இருக்கலாம். பார்த்ததை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பார்க்காத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறணும். இப்போ இந்த பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பொருள் என்ன வடிவத்தில் இருக்குது? கன செவ்வகம். இந்த பொருளானது கன செவ்வகம். சொல்லுங்க எல்லாம், கன செவ்வகம். அடுத்து ஒரு பொருள் எடுத்துக்காட்டுறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கூம்பு வடிவம். என்ன வடிவம்? கூம்பு வடிவம். இது கூம்பு வடிவம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கனச்சதுரம். எல்லாம் சொல்லுங்க, கனச்சதுரம். அதுக்கடுத்து நான் காட்ட போகிறது உருளை. உருண்டையாக இருக்கு இல்லையா, இது வந்து உருளை வடிவம். இப்போ இதே மாதிரி பொருளை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, முப்பரிமாண வடிவங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த கனச்சதுரம், கனச்செவ்வகம், உருளை, கூம்பு. இது எல்லாமே முப்பரிமாண வடிவங்கள். திரும்ப நான் சார் சொல்கிறேன், அதை நீங்கள் திரும்பி சொல்லுங்கள். கனச்சதுரம், கனச்செவ்வகம், உருளை, கூம்பு. இது எல்லாமே முப்பரிமாண வடிவங்கள். செயல்பாடு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, கனச்சதுரம் எப்படி இருக்குது, கனச்செவ்வகம் எப்படி இருக்குது, கூம்பு எப்படி இருக்குது, உருளை எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செயல்பாடு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இனி ஒரு செயல்பாடு இருக்கு, அது ஒரு நல்ல செயல்பாடு, அதை நீங்களாவே கூட செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னா, சதுர வடிவ தாள்களாக எடுத்துக்கிறணும். அதை என்ன பண்ணணும், ஒரு மேசையில் சதுர வடிவ தாள்களாக அடுக்கணும். அடுக்கும் பொழுது நிறைய உயரம் அடிக்கிட்டே வரணும். உயரம் அடிக்க பார்த்தீங்கன்னா, அந்த சதுர வடிவ தாள்லாம் சேர்ந்து மொத்தமாக கனச்சதுர வடிவத்தில் காட்சி தரும். அதுக்கடுத்து நீங்கள் இந்த வட்ட வட்டமாக இருக்கிற அதை நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், வட்டமாக இருக்கிற அட்டையை கூட எடுத்துக்கிறலாம். அல்லது அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நம்ம காசு பார்த்துருக்கீங்களா, காயின்ஸ், அது பூரா வட்ட வடிவத்தில் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ண மேசையில் அப்படி தொடர்ந்து அடிக்கிட்டு வந்தீங்கன்னா, அது உருளை வடிவமாக காட்சி தரும். உயரமாக அடுக்கும் பொழுது உருளை வடிவத்தில் அது காட்சி தரும். அதுக்கடுத்தபடியாக நீங்கள் முக்கோணம், முக்கோணத்தை முக்கோண வடிவில் இருக்கிற அட்டையை எடுத்திங்கன்னா, அந்த அட்டையானது என்ன வடிவத்தில் அடிக்கினீங்க அப்படின்னா, அது வந்து கூம்பு வடிவத்தில் காட்சி தரும். இது ஒரு செயல்பாடு. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் இதில் இந்த செயல்பாடு மூலமாக இந்த தாள்களை அடுக்கிறது மூலமாக நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, வடிவங்கள் என்னென்ன வடிவங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, கனச்சதுரம் எப்படி இருக்கும், கனச்செவ்வகம் எப்படி இருக்கும், உருளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. கூம்பு வடிவத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அடுத்ததாக ஒரு செயல்பாடு, தினம் வந்து நீங்கள் நிறைய பொருட்களை வாழ்க்கையில் பார்க்குறீங்க. ஒரு வீட்டில் வந்து மரக்கட்டை கிடக்கும், அப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர்னு சொல்லுவோம்ல, கேஸ் சிலிண்டர் வந்து வாயு உருளைன்னு தமிழில் சொல்லுவோம். கேஸ் சிலிண்டர் இல்லாத வீடுகள் வந்து இப்போ இல்லை, எல்லாரும் வீட்லேயுமே வந்து கேஸ் சிலிண்டர் இருக்குது. அது வந்து வாயு உருளைன்னு சொல்லுவோம். மரக்கட்டையை பார்த்துருக்குறோம், வாயு உருளையை பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து இந்த வெப்ப குடுவை, அதாவது தண்ணியை பாலை சூடாக வச்சுக்கிறதுக்கு ஒரு குடுவை இருக்கும், அது நம்ம கடையில் வாங்கியிருப்போம்.
அந்த குடுவை வந்து உருளை வடிவத்தில் இருக்கும். அப்போ மரக்கட்டை, வாயு உருளை, வெப்ப குடுவை, கொட்டு எல்லாமே வந்து நமக்கு முப்பரிமாண வடிவங்கள்னு சொல்கிறோம். முப்பரிமாண வடிவங்கள்னு என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னொன்று, இந்த முப்பரிமாணம்ன்ற கருத்து வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிருச்சு. இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னா, கனச்சதுரம் முப்பரிமாண வடிவம் என்பது தெரியும், கனச்செவ்வகம் முப்பரிமாண வடிவம்ன்றது தெரியும், உருளை முப்பரிமாண வடிவம்ன்றது தெரியும், கூம்பு முப்பரிமாணம்ன்றது உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த முப்பரிமாண உருவங்கள் எல்லாம் எப்படி இருபரிமாண உருவங்களாக மாறுது, இந்த முப்பரிமாண உருவங்கள் எல்லாமே எப்படி இருபரிமாண உருவங்களாக மாறுது, எதை நம்ம இருபரிமாண வடிவம்னு சொல்கிறோம். இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா முப்பரிமாண வடிவத்தை வந்து 3D சொல்லுவோம். 3D என்று சொன்னால் 3D, அது வந்து முப்பரிமாண வடிவம். அது மூன்று பக்கமும் சேர்ந்து நமக்கு வந்து தெளிவாக காட்சி கொடுக்கும். அதாவது 3D என்றும், முப்பரிமாணத்தை 3D என்றும், 2D என்று இருபரிமாணத்தை சொல்கிறோம். இதில் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீ எதை தெரிஞ்சுக்கிறனும்னா, இந்த முப்பரிமாணம் வந்து எப்படி இருபரிமாண வடிவத்தில் மாறுது, எதை எதை வந்து இருபரிமாண வடிவம்னு சொல்கிறோம், எதை எதை முப்பரிமாண வடிவம்னு சொல்கிறோம், அதைத்தான் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிற போகிறோம், ஒரு மேசை எடுத்துக்கிறோம், அதில் சில பொருட்களை வைக்கிறோம், உருளையான ஒரு பொருளை வைக்கிறோம், ஒரு சதுரமான ஒரு பொருளை வைக்கிறோம், அப்புறம் வந்து கூம்பு வடிவத்தில் ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு பொருளை வைக்கிறோம். நீங்கள் கோனைஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா அந்த கோனைஸ், அந்த இது வந்து கோனைஸ் என்பது வந்து உங்களுக்கு கூம்பு வடிவத்தில் இருக்கும், அதை நீங்கள் நினைவுபடுத்திக்கலாம். கூம்பு வடிவமான பொருளை வைக்கிறோம், அதுக்கடுத்து உருண்டை வடிவமான பொருளை வைக்கிறோம், அதுக்கடுத்து உருளை வடிவமான பொருளை வைக்கிறோம். ஒரு மேசையில் இதை வச்சுட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டார்ச் எடுத்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உங்களுக்கு ஒரு படம் வந்து பின்னாடி வரும், அந்த படத்தில் வந்து டார்ச் வந்து அடிச்சுட்டு இந்த பொருள் மேலே அடிச்சிங்கன்னா அங்கிட்ட ஒரு திரை இருக்கும், மேசைக்கு அடுத்து ஒரு திரை, இங்கே உன்னுடைய டார்ச்சு, உன்னுடைய கை விளக்கு டார்ச், இதை அடித்த அப்படின்னா இந்த உருவங்கள் எல்லாமே நிழலாக அந்த திரையில் தெரியும். அப்படி நிழலாக தெரியும் பொழுது என்ன அப்படின்னா, நமக்கு கனச்சதுர வடிவத்தில் இருக்கிறது சதுர வடிவமாக தெரியும், கனச்செவ்வக வடிவத்தில் இருக்கிறது செவ்வக வடிவத்தில் தெரியும். இந்த மாதிரி இந்த முப்பரிமாண பொருளின் நிழல்கள் எல்லாமே என்ன அப்படின்னா இருபரிமாணம். இருபரிமாணம்னா என்ன அப்படின்னா, முப்பரிமாண வடிவத்தினுடைய நிழல்கள் இருபரிமாண வடிவம். 3D என்று சொல்லக்கூடிய அந்த முப்பரிமாண வடிவம் வந்து என்ன இது நிழலாக மாறும்போது இருபரிமாண வடிவங்களாக மாறுது. இந்த முப்பட்ட வடிவம் வந்து முக்கோணத்தினுடைய 3D, இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதே மாதிரி இந்த கூம்பு என்பதும் இது வந்து முக்கோணம்னு சொன்னால் அது வந்து இருபரிமாண வடிவம். அதே சமயத்தில் நம்ம அந்த கூம்பாக இருக்கும் பொழுது இது முப்பரிமாண வடிவம். இப்போ முப்பரிமாண வடிவங்களை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முப்பரிமாண வடிவங்கள் சொன்னால் கனச்சதுரம், கனச்செவ்வகம், உருளை, கூம்பு, இது எல்லாமே முப்பரிமாண வடிவங்கள். சரி, இந்த முப்பரிமாண வடிவங்கள்லேருந்து இருபரிமாண வடிவங்களுக்கு எப்படி வர்றோம், இந்த முப்பரிமாண வடிவத்தின் நிழல்கள் எல்லாமே இருபரிமாண வடிவம், இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால தான் திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ முக்கோணம், சதுரம், வட்டம், இது எல்லாமே என்ன அப்படின்னா இருபரிமாண வடிவங்கள். இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து இருபரிமாண வடிவங்கள், இருபரிமாண வடிவங்களா எப்படி இந்த முப்பரிமாண வடிவம் மாறுது, முப்பரிமாண வடிவத்திலிருந்து எப்படி இருபரிமாண வடிவமாக மாறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நம்ம இந்த ஸ்டாம்பேடு என்று சொல்லக்கூடிய அந்த மை ஒட்டி, ஸ்டாம்பேடு என்று சொல்லக்கூடிய மை ஒட்டியை வந்து எல்லா இடங்கள்லையும் பார்த்துருப்போம், நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். இது அப்புறம் வந்து அழிப்பான் உங்களுக்கு தெரியும், எரேசர் அழிப்பான் தெரியும். அந்த அழிப்பானுங்கிறது வந்து உங்களுக்கு இது வந்து கனச்செவ்வக வடிவத்தில் இருக்குது, இது வந்து முப்பரிமாண வடிவம். இதை இதில் ஒற்றி ஒரு தாளில் வைக்கும்போது என்னாகுது, அது செவ்வக வடிவத்துக்கு வந்துடுது. அப்போ அழிப்பானுங்க வந்து முப்பரிமாண வடிவம், அதனுடைய அச்சு வந்து என்னது, அது இருபரிமாண வடிவம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். இந்த சோதனை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு மை ஒற்றி வாங்கிக்கிட்டு
அந்த மை ஓட்டியில என்ன செய்யணும், ஒரு அழிப்பானை எடுத்து அதில் ஓற்றி ஒரு தாளில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா முப்பரிமாண வடிவமாக இருக்கக்கூடிய அந்த மை அழிப்பான் எரேசர் வந்து தாளில் அச்சாக மாறும் பொழுது இருபரிமாண வடிவமாக மாறிடுது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு முப்பரிமாண பொருள் நிழலாக நமக்கு தெரியும் பொழுது அது வந்து இருபரிமாண வடிவம். ஏன்னா இதனுடைய முப்பரிமாண வடிவம் என்னன்னா, இப்போ எடுத்துக்காட்டாக வந்து சதுரத்துக்கு என்ன முப்பரிமாண வடிவம், கனச்சதுரம். அதே மாதிரி செவ்வகத்துக்கு என்ன முப்பரிமாண வடிவம், கனச்செவ்வகம். முக்கோணத்துக்கு என்ன முப்பரிமாண வடிவம், கூம்பு. இப்போ இந்த கொட்டு பார்த்துருக்கீங்க, கொட்டு வந்து முப்பரிமாண வடிவம், அதனுடைய நிழல் நமக்கு விடும்போது வட்டமாக தெரியும். இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, திரும்ப திரும்ப செஞ்சு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. சில எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம பார்த்தோம், சில செயல்பாடுகள் மூலமாக பார்த்தோம். இந்த செயல்பாடுகளை வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு இது இன்னும் எளிமையாக புரியும். கனச்செவ்வகம், கனச்சதுரம், உருளை, கூம்பு, இது எல்லாமே முப்பரிமாண வடிவங்கள். 3D சதுரம், செவ்வகம், வட்டம், இது எல்லாமே என்னது, இருபரிமாண வடிவங்கள். இதைத்தான் நீ தெரிஞ்சுக்கிறனா, திரும்ப திரும்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 3D என்று சொல்லக்கூடிய முப்பரிமாண வடிவமும் 2D என்று சொல்லக்கூடிய இருபரிமாண வடிவமும் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை நீ சொல்லி சொல்லி பழகிக்கிறன. முப்பரிமாண வடிவம், இருபரிமாண வடிவம் என்று சொல்லி சொல்லி பழகிக்கிறன. முப்பரிமாணம் என்றால் அது பொருள், அந்த பொருளுடைய நிழல் தான் இருபரிமாண வடிவம். இதை நீ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இந்த பாடம் உனக்கு எளிமையாக புரியும்னு அர்த்தம். ஒரு வட்ட வடிவமான குச்சியில் என்ன செய்யறோம்னா, ஒரு ஒரு நீளமான குச்சியில் ஒரு நீளமான குச்சி எடுத்துட்டு அந்த குச்சியில் உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய நீளமான குச்சி எடுத்துட்டு அதில் வட்ட வடிவத்தில் ஒரு அட்டையை ஓட்டுறோம், அதுக்கடுத்து சதுர வடிவத்தில் ஒரு அட்டையை ஓட்டுறோம், அதுக்கடுத்து முக்கோண வடிவத்தில் ஒரு அட்டையை ஓட்டுறோம். இந்த மூணுமே என்னது, இருபரிமாண வடிவங்கள். அதாவது வட்டம், சதுரம், முக்கோணம் ஆகியவை இருபரிமாண வடிவங்கள். இது வந்து என்ன செய்யறான், இப்படி சுற்றுறப்ப அந்த வட்டம் கோணமாகவும் சதுரம் கனச்செவ்வகமாகவும் அந்த முக்கோணம் வந்து கூம்பு வடிவத்திலேயே நமக்கு தெரியும். இதை மெதுவாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இப்படி வேகமாக சுற்றுனேன்னா இந்த வடிவங்களை நீ புரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது, இருபரிமாண வடிவம் என்பது முப்பரிமாண வடிவமாக மாற்றம் பெறும் அப்படிங்கிற கருத்தை இதில் தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்களை திரும்ப சொல்கிறேன் கேளு. அதாவது வந்து முப்பரிமாண வடிவங்களுடைய அச்சு எல்லாமே இரண்டு பரிமாண வடிவத்துக்கு வந்துடுது. அதே மாதிரி ஒரு அட்டையை சுற்றி நம்ம அப்படி சுற்றும் பொழுது அது என்ன ஆகுது, அந்த அட்டை வந்து இருபரிமாண வடிவங்களாக இருக்கக்கூடிய இந்த மூன்று அட்டைகளும் முப்பரிமாண வடிவத்தில் நமக்கு காட்சி அளிக்குது. இது வந்து ஒரு முறை, இதை நீ வந்து கேட்குறப்ப கொஞ்சம் புரியும் உனக்கு. ஆனால் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருங்க, எதுக்கு எதுக்கு சோகமாக இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே இதை கேட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் பண்ணிப்போம். அதில் வந்து உங்களுக்கு ஆசை இருக்கும், என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா விளக்கு மாற்ற குச்சி எடுத்து இந்த மாதிரி வந்து மூணு ரவுண்டாக ஒட்டி, உனக்கு ஒட்ட தெரியலன்னா அண்ணன் அல்லது அப்பாட்ட எப்படியோ தொந்தரவு பண்ணி ஒட்டி அந்த அட்டைகள் என்ன பண்ணணும், விளக்கு மாற்ற குச்சியில் மூணு இதை ஒட்டணும், வட்டமாக ஒட்டணும், அதுக்கடுத்து சதுரமாக ஒட்டணும், அதுக்கடுத்து முக்கோணமாக ஒட்டணும். ஓட்டிட்டு உருண்ட வடிவத்தில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், இப்படி சுற்றி சுற்றி பார்த்தா இருபரிமாண வடிவத்தில் இருக்கிற அந்த சதுரம், வட்டம், முக்கோணமானது நமக்கு கனசதுரம், கனசெவகம், உருளையாக வந்து காட்சி அளிக்கும். அப்போ இதிலேருந்து நீ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, திரும்ப திரும்ப சொன்னாலும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கனச்சதுரம், கனசெவகம், உருளை, கூம்பு, இது எல்லாமே என்னது, மூன்று பரிமாண வடிவங்கள். சதுரம், வட்டம், செவ்வகம், முக்கோணம், இது எல்லாமே இருபரிமாண வடிவங்கள். இதை நல்லா நீ தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கடுத்து பார்த்த அப்படின்னா நீ வீட்டில் வந்து சில விஷயங்களை செஞ்சு பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் செஞ்சு பார்க்கலாம், அதாவது புத்தகத்தில் வந்து 1வது பக்கத்துலேருந்து 9வது பக்கம் வரைக்கும் இந்த பாடம் இருக்குது. அதில் வந்து ஒரு பக்கத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கனசதுரமும் செவ்வகமும் படம் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்துக்கு நீ என்ன செய்யணும், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, கனசதுரத்துக்கு சிவப்பு வண்ணம் அடிக்கணும், கனசிவத்துக்கு பச்சை வண்ணம் அடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த வண்ணம் திட்டுறதுன்னா ரொம்ப ஆசையாக செய்வீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனால தான் இந்த முறையை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க.
அதுக்கடுத்து கணசிவத்துக்கு என்ன வண்ணம் சொன்னேன், பச்சை வண்ணம். பச்சை வண்ணம் அடிச்சின்னா இந்த கிரேயான்ஸ்லாம் கொடுத்துருக்கோம்ல நம்ம, அந்த கிரேயான்ஸ் எடுத்து பச்சை வண்ணத்தை அப்படி அடிச்ச அப்படின்னா அந்த அடிச்சு முடிய வரைக்கும் நீ என்ன செய்யணும், கணச்சவகம் 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 சொல்லிட்டே வந்தீங்கன்னா உனக்கு இந்த கணச்சவகம்ன்ற முப்பரிமாண வடிவம் விளங்கிக்கிறோம். இது உனக்கான செயல்பாடு, நீ தான் செய்யணும். இல்லை சார் நான் தனியாக ஒரு தாள் எடுத்து எங்கள் அக்காவை அண்ணன் அது மாதிரி வரைய சொல்லி செஞ்சுறேன் அப்படின்னா செய்யு, அதனால் என்ன இருக்கு, நல்லா நல்லா தானே இருக்கும். அதை நாங்கள் பார்த்து உனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுவோம். அப்போ வந்து நீ சொல்லணும் எங்கிட்ட என்ன சொல்லணும், பச்சை வண்ணத்தில் சார் கணச்சதுரத்துக்கு நான் வந்து சிவப்பு ஒன்று அடிச்சிட்டேன் சார், கணசிவத்துக்கு நான் வந்து பச்சை வண்ணம் அடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லணும். சிவபோணத்தில் இருக்கிறது கணச்சதுரம் சார், பச்சை வண்ணத்தில் இருக்கிறது கண செவ்வாய் சார்னு சொல்ல தெரியணும். இந்த இந்த விளையாட்டு முறையில் வந்து நீ வண்ணம் தீட்டி மகிழ்ச்சியாக வந்து இதை புரிஞ்சுக்கிறணும். இந்த இதை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க, அந்த படத்தில் வந்து பயிற்சி தான் என்ன செய்யணும் அப்படின்னா கணசிவகம் எது கணச்சதுரம் எதுன்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி அறியணும். அதில் வந்து என்ன செய்யணும், அந்த பொருத்துகள் பொருத்துகள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பொருத்துகளில் இருக்கிற இதை வந்து கரெக்டாக வந்து கணசிவக பொருளையும் சதுரத்தையும் இந்த மாதிரி பொருத்துகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த பயிற்சி நீ செஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கணச்சதுரம் கணசிவகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொருள்கள் எல்லாமே முப்பரிமாண வடிவத்தில் இருக்குது, அதனுடைய நிழல்கள் எல்லாமே இருபரிமாண வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த பயிற்சியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருள் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குரிய இருபரிமாண வடிவம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த முப்பரிமாண வடிவத்தில் இருக்க பொருள்களையும் அந்த இரண்டு பரிமாண வடிவத்தில் இருக்கிற சதுரம் செவ்வகம் இதை பூரா என்ன பண்ணணும், நீ இணைக்கணும். அது நீ புத்தகத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா தெளிவாக தெரியும். எனவே இதை வந்து நீ இணைச்சி இந்த விளையாட்டும் விளையாடலாம். இதுவும் ஒரு விளையாட்டு தான், பயிற்சிங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி தான். நம்ம வெளியில் போய் விளையாடுறதே விளையாட்டு கிடையாது, உட்காந்துட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டே நிறைய விளையாட்டு விளையாடலாம். அதில் நிறைய விளையாட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நீ அன்றாடம் வீட்டில் நிறைய பொருட்கள் பார்க்குற, அதை பூரா பார்த்து என்ன செய்யணும்னா உற்று நோக்கணும், ஒவ்வொன்றையும் உத்து பார்க்கணும், உத்து கவனிக்கணும். கவனித்து அந்த பொருளில் வந்து எது எது வந்து சதுர வடிவத்தில் இருக்குது, எது எது வட்ட வடிவத்தில் இருக்குது, எது எது முக்கோண வடிவத்தில் இருக்குது, எது எது செவ்வக வடிவத்தில் இருக்குது, இப்படிங்கிறத நீ என்ன செய்யணும் அப்படின்னா தனியாக ஒரு தாள் எடுத்து உனக்கு அந்த பேர் தெரியலைன்னா தெரிஞ்சவங்ககிட்ட அக்காட்டையோ அண்ணன்ட்டையோ கேட்டு என்ன செய்யணும், தட்டு தட்டு எத்தனை தட்டு இருக்குது, வட்டமான தட்டுகளின் எண்ணிக்கை எழுதணும், இத்தனை தட்டு இருக்குது வட்டமாக இருக்குது, சதுரமாக இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து சதுரம் அப்படின்னு எழுதணும், முக்கோண வடிவத்தில் இருக்க பொருள் எடுத்து முக்கோண வடிவங்கள்னு எழுதணும். இப்படி அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற பொருட்களை நீ என்னென்ன ஒரு தாள் எடுத்தோ அல்லது உன்னுடைய குறிப்பிட்டலையோ என்ன செய்யணும், நீயே ஒவ்வொரு பொருளும் என்ன வடிவத்தில் இருக்குது, சதுர வடிவத்தில் இருக்கா, செவ்வக வடிவத்தில் இருக்கா, வட்ட வடிவத்தில் இருக்கா, முக்கோண வடிவத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீ தனித்தனியாக பிரித்து எழுதணும். அதே மாதிரி இது இது வந்து இருபரிமாண வடிவங்களுக்கு இப்படி எழுதுகிற, அதுக்கடுத்து முப்பரிமாண வடிவங்களுக்கு என்ன செய்யணும்னா பொருள்கள் பெரிய பெரிய பொருள்கள் வந்து கனச்சதுர வடிவத்தில் இருக்கா, கனச்செவக வடிவத்தில் இருக்கா, கூம்பு வடிவத்தில் இருக்கா, உருளை வடிவத்தில் இருக்கா, இப்படிங்கிறத வந்து நீ என்ன பண்ணணும் எழுதுன அப்படின்னா நம்ம கேட்குறத விட எழுதி பார்க்கும்போது இன்னும் உனக்கு இந்த முப்பரிமாண வடிவங்கிறது என்ன, இருபரிமாண வடிவங்கிறது என்ன அப்படிங்கிறது தெளிவாக விளங்கும். அதனால தான் புத்தகத்தில் அந்த பயிற்சிகளையும் அதே சமயத்தில் விளையாட்டு முறையில் நீ கற்றுக்கிற மாதிரி சில விஷயங்களையும் நீயே செஞ்சு பார்க்குற மாதிரியும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த களிமண்ணில் உருவங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர் பகுதியில் களிமண் கிடைச்சா பெரியவங்களை எடுத்துகிட்டு சொல்லி நீயா போனால் பாதுகாப்பாக இருக்காது, அல்லது பெரியவங்களோட போய் அந்த களிமண்லாம் நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அதில் என்ன செய்யலாம், நீ இந்த வடிவங்களை செய்யலாம், சதுரமான வடிவம், கனச்சதுரமான வடிவம், வட்ட வடிவம், உருளை வடிவம், முக்கோண வடிவம், அதே மாதிரி கூம்பு 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 வடிவம் போன்ற இந்த இருபரிமாண வடிவங்களை தனியாக செஞ்சு அடுக்கிக்கிறணும், முப்பரிமாண வடிவங்களை தனியாக செஞ்சு அடுக்கிக்கிறணும். இதில் வந்து உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா சந்தேகம் வந்ததுன்னா புத்தகத்தை வந்து அண்ணனையோ அல்லது அப்பாவையோ படிக்க தெரிஞ்சவங்களோ வாட்சி விட சொல்லணும், வாட்சி விட சொன்னால் அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணலாம், குழப்பமான சில இதுக்கு இருந்துச்சு அப்படின்னா கணச்சதுரங்கிறது என்னது, கணச்சபங்கிறது என்னது,
உருளைங்கிறது என்னது, கூம்புங்கிறது என்னது, இதெல்லாம் முப்பரிமாண வடிவங்களா அப்படிங்கிறது குழப்பம் இருந்தால் புத்தகத்தை வாய்ச்சி விட சொல்லி திரும்ப திரும்ப ஒரு முறைக்கு இரு முறை வாய்ச்சி அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு புரியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்களெல்லாம் நீ வந்து பத்திரமா என்ன செய்யணும், கவனமாக கவனித்து பொருட்களை செஞ்சு பத்திரமா எடுத்துகிட்டு வந்து சாரு தெரிஞ்சவங்கள்ட்ட காட்டி நீ வந்து உன்னுடைய நண்பர்கள்லாம் காட்டி நான் பாரு களிமண்ணில் கணச்சதுரை செய்திருக்கிறேன், கணச்செவ்வகம் செய்திருக்கிறேன், உருளை செய்திருக்கிறேன், கூம்பு செய்திருக்கிறேன் பாரு நீயும் செய்ய அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நீ செஞ்சீங்கன்னா ஒரு குழுவாக நீ செஞ்ச அப்படின்னா நீ நண்பர்களோடு சேர்ந்து உன்னுடைய படைப்புகளையும் அவனுக்கு காட்டினது மாதிரி இருக்கும், அவனை நீயே செய்ய தூண்டதாக இருக்கும். இது வந்து ஒரு குழு செயல்பாடாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் கடைசியாக நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இத்தனை செயல்பாடுகளுக்கு கடைசியாக நீ தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா, இருபரிமாண வடிவங்கள் என்னென்னா, இருபரிமாண வடிவங்கள் என்னென்னா, சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம். திரும்பவும் சொல்கிறேன், சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம் இது எல்லாமே இருபரிமாண வடிவங்கள், டூ டைமென்ஷன், அதாவது 2D என்று சொல்லுவோம். இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வகுப்புக்கு போகிறப்ப இது எந்தெந்த வகையில் பயன்படுது விரிவாக நீ படிச்சுக்கலாம். மூணாவில் போகிறப்ப நீ இதை விட தெளிவாக நீ 2Dனா என்ன அப்படின்னு, இருபரிமாணம் என்னன்னா அப்படின்னு படிச்சுக்கலாம். அதனுடைய பயன் என்ன, அது வாழ்க்கையில் எப்படி பயன்படுகிறது நீ படிச்சுக்கலாம். அப்போ இப்போ வந்து முப்பரிமாணம்னு வந்தோம்னா கணச்சதுரம், கணச்செவ்வகம், கூம்பு, உருளை இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோம்னா இது வந்து பூரா முப்பரிமாணம், முப்பரிமாணம் வடிவம், இந்த வடிவங்களை நம்ம படிச்சுக்கிறோம், அதாவது 3D 3D அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இருபரிமாண வடிவங்களையும் முப்பரிமாண வடிவங்களையும் வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு உதவும். இந்த 3D பொருட்களும் 2Dயும் நம்ம வாழ்க்கைக்கு பல காலகட்டங்களில் உதவுங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கிறனும். இப்போ நான் சொன்னதை வச்சு நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்ப, எல்லாமே உனக்கு ஓரளவு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா நம்ம செயல்பாடுகள்லாம் செஞ்சுருக்குறோம். இப்போ அதிலிருந்து நான் சில விஷயங்களை வந்து உனக்கு திரும்ப சொல்லிட்டு கடைசியாக சொல்லிட்டு சில கேள்விகள் கேட்குறேன். அந்த கேள்விகளுக்கு உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீ விட சொல்லு. கேள்விகளை நான் கேட்குறேன், விட வந்து நீ சொல்லு. அன்றாட நீ காணக்கூடிய சதுர வடிவ பொருள்கள் என்னென்ன, அன்றாட நீ காணக்கூடிய சதுர வடிவ பொருட்கள் என்னென்ன, அன்றாடம் உன் கண்ணில் படுற முப்பரிமாண வடிவங்கள் என்னென்ன, அன்றாடம் வந்து நீ உன் கண்ணில் படுகிற முப்பரிமாண வடிவங்கள் என்ன, எது கன சதுர வடிவத்தில் இருக்குது, எது கன செவ்வக வடிவத்தில் இருக்குது, எது கூம்பு வடிவத்தில் இருக்குது, எது உருளை வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீ வந்து சொல்லணும். சொல்லிட்டு அதை ஒரு தாள் எடுத்து அந்த வார்த்தைகளை வந்து ஒரு இல்லாட்டி யாரையாவது அண்ணனை தங்கச்சி கூட சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றி பேசிட்டு ஒரு தாள் எடுத்து எழுதி பழகிட்டேன்னு வச்சுக்க. இதுதான் இந்த பாடம் உங்களுக்கு. அதாவது முப்பரிமாண வடிவத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறணும், அந்த வார்த்தைகளை நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இதை திரும்ப சொல்கிறேன், இந்த கேள்வியில் வர்ற எந்த முப்பரிமாண வடிவத்தில் உள்ள உன் கண்ணில் படுகிற நீ தினமும் பார்க்குற முப்பரிமாண வடிவத்தில் உள்ள பொருள்கள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கிறணும். அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, 2 பரிமாண வடிவத்தில் உள்ள பொருள்கள் என்னென்ன, அதை நம்ம எதை எதை சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நீ என்ன செய்யணும், ஒரு தாள் எடுத்து எழுதணும். அப்போ நான் 3 கேள்வியை கேட்டிருக்கேன். அன்றாட நீ காணக்கூடிய சதுர வடிவ பொருள்கள் என்னென்ன, அன்றாட நீ காணக்கூடிய முப்பரிமாண வடிவ பொருள்கள் என்னென்ன, அன்றாடம் நீ காணக்கூடிய 2 பரிமாண பொருள்கள் என்னென்ன, இதை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடம் உனக்கு நல்லா விளங்கிடும். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி, இந்த வாய் உருள் இருக்கிற கேஸ் சிலிண்டரு, இந்த வாயு உருளை ஒரு முப்பரிமாண வடிவமா சொல்லுவாப்போம். சரியா சொல்லியிருக்கேன், சரியா சொல்லியிருக்கேன், அழகு அழகு. அதே மாதிரி நீ வந்து வீட்டில் வந்து ஒரு மர பீரோ பார்த்துருப்ப, அந்த மர பீரோ என்ன வடிவத்தில் இருக்கு, கரெக்ட், இதுதான் இப்படி தான் சொல்லணும், அழகாக சொன்னேன். இப்போ நீ வந்து இது எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிட்ட, விடையை வந்து நீ கண்டுபிடிச்சு வச்சுருப்ப. அந்த விடையை நம்ம மறுபடியும் வந்து ஒரு செக்கப் பண்ணுமா இல்லையா. இப்போ நான் விடைகளை சொல்ல போகிறேன். முதல்ல என்ன கேள்வி கேட்டேன், நீ காணும் சதுர வடிவ பொருட்கள் என்னென்ன சதுரமாக இருக்குது, சதுர வடிவமாக இருக்கக்கூடியது தாள்கள் இருக்கும், சதுர வடிவமாக இருக்கும்,
அட்டைகளை வந்து நம்ம சில அட்டைகள் பார்த்தோம்னா அது சதுர வடிவத்தில் இருக்கும். இது மாதிரி இன்னும் நான் சொல்லாத இன்னும் சில பொருள்களை வந்து நீ தெரிஞ்சு வச்சுருப்ப, அது எல்லாமே சதுர வடிவத்தில் இருக்க பொருள்கள். சரி, அதுக்கடுத்து என்ன கேட்டேன், முப்பரிமாண வடிவ பொருள்கள் என்னென்ன முப்படி முப்பரிமாண வடிவத்தில் இருக்குது, உருளை இருக்குது, நீ சாப்பிடக்கூடிய கோனைஸ் இருக்குது, அதுக்கடுத்து வந்து செவ்வக வடிவத்தில் நிறையா பெட்டிகள் இருக்குது. பெட்டிகள் இருக்கிறதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு. இது நம்ம பீரோ மரபுரோவை சொன்னோம், இந்த மரபுறாவை என்ன அப்படின்னா ஒரு செவ்வக வடிவிலான திருடி, அதாவது கன செவ்வகம்னு சொல்கிறோம் அதை. இதுதான் இது வந்து முப்பரிமாண வடிவ பொருட்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறோம். இன்னும் நீ நிறையா தெரிஞ்சிருப்ப, மறுபடியும் நீ புத்தகத்தை படிச்சீன்னா அந்த பயிற்சிகளை மட்டும் நீ போட்டால் கூட போதும், நல்லா அந்த முப்பரிமாணம் என்பதும் இருபரிமாணங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து கடைசியில் வந்து நீ இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்ப, சிற்றுண்டி கொண்டு வரக்கூடிய டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்ப. இந்த டிஃபன் பாக்ஸை பார்த்த அப்படின்னா அது என்ன வடிவத்தில் இருக்கும், அது என்ன வடிவத்தில் இருக்கும், உருளை வடிவத்தில். அதாவது உருளை வடிவம்னு சொல்கிறது வந்து அந்த டிஃபன் பாக்ஸு, அது வந்து அதனுடைய இருபரிமாண வடிவம் என்னது, வட்டம். இதை வந்து நீ தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ஏன் என்று சொன்னால் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கனச்சதுரம், கனச்செவ்வகம், உருளை, அதுக்கடுத்து கூம்பு, இது எல்லாமே முப்பரிமாண வடிவங்கள். 3D என்று சொல்லக்கூடிய முப்பரிமாண வடிவம் எது, 2D என்று சொல்லக்கூடிய இருபரிமாண வடிவம் எதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இருபரிமாண வடிவங்கள், முப்பரிமாண வடிவங்களை பற்றி நீங்கள் நல்லா இன்னும் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா புத்தகத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், அதில் இருக்கிற செயல்பாடுகளை செய்யுங்க. ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்காதிங்க, வீட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் இந்த வேலைகளை செய்யுங்க. நம்ம தமிழக அரசினுடைய கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு உங்களோட பேச இந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு, கேட்ட உங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.